வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறது, வீடியோ போடலாம் நினச்சோம்னா போட முடியாது, அப்லோட் பண்ணோம்னா நினச்சோம்னா அப்லோட் பண்ண முடியாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை வீடியோ வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சரி ஓகே, அதெல்லாம் விட்டுத்தருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசி கேம் பிளே போட்டுட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன், எங்கடா வர அப்படின்னு கேட்பீங்க. கன்ஃபார்மாக கைஸ் இந்த கொஞ்ச நாளில் நம்ம அந்த லைவ் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் போட போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓபி அப்டேட். ஓபி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோளாறான விஷயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நல்ல விஷயம் அப்படி கூட சொல்லலாம். ரெண்டு நிறைய இருக்குது, பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொரோனா இதுக்கு பவர்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்ன பண்ணி வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டு அப்கிரேட் கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பவரை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று குரோனோன்னு நிறைய பேருக்கு தெரியும், இன்னொன்று என்ன கேரக்டர்னு சொல்லி சத்தியமாக இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி ஓகே, நம்ம வந்துடும் வீடியோக்குள்ளே டேரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் கிடைக்கல. சரி ஓகேவா, இது வந்து வேறு ஒரு வீடியோ தான். ஓகேவா, வேறு ஒரு அட்வான்ஸ் சர்வர் வேறு யாரோ வச்சுருந்தாங்க. சரி ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் சொல்லிட்டேன், ஒரு புது கேரக்டர், ரெண்டு அப்கிரேட் கேரக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பவரை குறைச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் பவர் குறைச்சிருக்கிறது என்ன, இதில் வந்து நான் வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க முடிச்சுட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் எக்ஸ்பிளைனாக பார்த்தீங்கன்னா தனி வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா முதல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரியூ. ஆண்ட்ரியூ பார்த்தீங்கன்னா அந்த எலைட் ஆண்ட்ரியூ, அதாவது அந்த எது அப்கிரேட் பண்ணுவாங்களோ ஒரு அந்த கெல் எலைட் கெல்லி அந்த இது அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ வந்துருச்சு. ஆண்ட்ரியோட அந்த இந்த இருக்குல்ல அந்த அமௌண்ட், அவனோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சமையல் இருக்க சொல்லலாம். அது வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருப்பேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட்ரியோட பவரும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வீடியோ போகிறேன். எலைட்டோட பார்த்தா ஆண்ட்ரி எலைட் ஒரு வாய்வில் ரொம்ப ரோல் ஆகுது, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறதுனால தனியாக அதுக்குன்னு தனியாக நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஒரு கேரக்டருக்கும் தனியாக வீடியோ மேக் பண்ணி போகிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷைனேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்துருக்கு, அதை பற்றின்னு தனியாக நான் வீடியோ பண்ணி மேக் பண்ணி போகிறேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்கில், அதாவது அந்த ஃபீமேல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில். அப்புறமா நம்ம தலைவன் இவனுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கொண்டு வந்திருக்கேன். ஏன் நம்ம ஆடமுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பவர் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பவர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு வீடியோ. என்னடா எல்லாத்துக்கும் தனித்தனிங்கிற, அப்போ தான் கைஸ் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம அப்டேட் சொல்ல வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டரோட ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக ஒரு ரிவ்யூ கொடுப்போம். அட்வான்ஸ் சர்வர் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளே விளையாண்டு நம்மளே எப்படி இருக்குது அதில் பார்த்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்டாக சொல்கிறேன். ஓகே கைஸ், ஓகே நம்ம விளையாண்டு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன். சரி ஓகே, வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லிட்டேன், ரெண்டு கேரக்டருக்கு பவர் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும், நம்ம குரோனோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு இது பண்ணி வச்சுருக்கீங்க. அதை வந்து நான் அப்படியே ஒரு 2 செகண்டில் சொல்கிறேன். கூல்டவுன் செகண்ட்ஸ் அதிகமாகியிருக்காங்க, அந்த மூமெண்ட் ஸ்பீடை கம்மியாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வெறும் 3 செகண்ட்ஸ் தான். என்னடா சொல்கிற 3 செகண்ட்ஸில் என்னடா பண்ண முடியும் அதான் பார்த்தீங்கன்னா, அதுதான் அங்கே மேட்ரு. சரி கேஸ், அதையும் நான் வந்து ப்ளே பண்ணி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அடுத்து நம்ம தலைவன் ஹாலோவுக்கு பார்த்தீங்கன்னா பவரை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. என்ன தலைவா சொல்கிறேன், ஹாலோவுக்கு பவரை ரெடியூஸ் பண்ணிட்டாங்களே, என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போக்கு இதை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15% மூவ்மெண்ட் ஸ்பீடு ஹாலோவுக்கு வந்து கொடுக்கும். பட் ஆனால் இப்போ அப்டேட்க்கு அப்புறம் வரப்போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் 10% மூவ்மெண்ட் ஸ்பீடு தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஹாலோவுக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான், அதாவது 10% குறைச்சிட்டாங்க. அதை தான் என்ன சொல்கிறேன்னு தெரில, நம்ம பார்ப்போம். நான் வந்து விளாண்டு பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். கன்ஃபார்மாக நான் போடுவேன், இன்னமே நான் விடவே மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நம்மளுக்கு கிடைக்கும் போது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பெட்டை, இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு ஃபன்னியான ஒரு கிரேசி, இப்படி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பெட்டு. அது பண்ணுற ஸ்டைலும் அதை பார்க்குற இருக்கிற ஸ்டைலும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கோட பவரும் பார்த்தீங்கன்னா தனியாக டெஸ்ட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் பண்ணி பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவாக போட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பெட்டெல்லாம் நம்ம இப்போ விளையாட போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. ஓகே கைஸ், ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்க்குறதுக்கு ஒரு சமயம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துடலாம் இந்த சைடில் 20% ஆஃப் டேமேஜ் ரிடக்ஷன் வின் ஓனரிஸ் இன்டராக்ஷன் அவர் எப்படி இப்படி சும்மா போட்டிருக்கு. கூல்டவுன்னு கவுண்டவுன் யூசிங் மெடிக்கிட் அண்ட் ரிப்பேர் கிட் எக்ஸெட்ரா இதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தர புரியல. 20% டேமேஜ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் எனக்கு இது சரியாக ஒரு இது இல்லை. மெடிக்கேட்டு அப்புறம் ரிப்பேர் கிட்டு யூஸ் பண்ணும்போது டேமேஜ் வந்து கம்மியாக
ஆனால் சுட்டாலும் டேமேஜ் கம்மியாக போகும் தான் நான் நினைக்கிறேன். இதோட பவர் அதுவும் ஃபஸ்ட் லெவலுக்கு இது அதிக லெவல் போயிடுச்சுன்னா எவ்வளோ 40% போட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம எதாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிட்டு போடுவோம், எதுக்கு நம்மளுக்கு வந்து குழப்பத்தை உண்டாகிட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறதுக்காக தான் போட்டேன். உங்களுக்கு நான் ரிவ்யூவோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கோ அந்த பெட்டு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் ஓகேவா. அதுவும் நான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தனித்தனி கேரக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்த்டே டேட்லாம் வச்சுருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட்ஸ், இந்த எமோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்தாலும் அதுக்கு கீழே எமோட்டும் இது பண்ணிடுவாங்க, எமோட் செக்ஷனில் என்னென்ன அப்டேட்டில் அப்டேட்டில் என்னென்ன எமோட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. பட் ஆனால் இந்த வாரம்லாம் இப்போலாம் போகிறது கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது எமோட்ஸ் ஓகேவா. வணக்கம் வைக்கிற எமோட்லாம் இருக்குது, வணக்கம் வணக்கம் வைக்கிற எமோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு, கடைசியாக ஒரு ஸ்டெப் கே வேறு லெவல், வேறு மாதிரி இருக்குது இந்த அந்த ஸ்டெப்பு, வேறு மாதிரி தரமாக இருக்குது இந்த ஸ்டெப்பு தான், வேறு மாதிரி இருக்குது. இங்கே காமிக்கிற எமோட்டு ஒன்று, இங்கே ஆடுற எமோட்டு ஒன்று, அதுக்கு பார்த்தீங்கன்னா கையெழுத்து கும்பிட்ற மாதிரி அந்த சிம்பிள் இருக்குது, பட் ஆனால் இங்கே அப்படி இருக்குது. ஸோ அடுத்து பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயினான விஷயம் கஸ்டம் கார்டு. கஸ்டம் கார்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கார்டு இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லோ கார்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கார்டு. நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அந்த ரெட் கலர் கார்டு கிளிக் பண்ணி பார்த்தா என்ன காமிக்குது பார்த்தீங்கன்னா கிரியேட் ரூம்ஸ் வித் ஏ மோர் கஸ்டமைசேஷன் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் கார்டில் கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த கார்டு பார்த்தீங்கன்னா அந்த 360 கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூடியூபர்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அதாவது அஃபிஷியல் டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்கள்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கிடைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளுக்கு வார வாரம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது டைமண்ட் கொடுத்து வாங்குறாப்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி ஓகே, அது எப்படி இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ, இதுக்கு மேலே அப்டேட்ஸ் எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. வந்தால் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அட்வான்ஸோட லைவே போடுறேன். ஓகே கைஸ், அடுத்த ஒரு சந்திப்போம், டாடா பை பை, சேட்டு கைஸ் வட்டா.